தமிழகத்துல கொரோனா பாதிப்பை அதிகரிக்க சென்று அதன் மூலமா அரசியல் செய்ய திமுக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருதா குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது. இந்தியாவில தற்பொழுது கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. தமிழகத்திலயும் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 3 லட்சத்தை நெருங்கிட்டு வருது. இதனால தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொது போக்குவரத்தை முற்றிலுமா முடக்கி வச்சிருக்காங்க. கூட்டம் கூடுற நிகழ்ச்சிகளுக்கும் விழாக்களுக்கும் தொடர்ந்து தடை விதிச்சுட்டு வராங்க. மேலும் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு செல்வதன் மூலமா கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்பவங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்கு. தமிழக அரசோட தீவிர நடவடிக்கைகளால இதுவரைக்கும் 2.5 லட்சம் பேர் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. தற்பொழுது தமிழகம் முழுவதும் 50,000 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இப்படியான நிலையில இ பாஸ் முறைய ரத்து செய்யணும் அப்படின்னும் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேணும்னு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இ பாஸ் முறைய ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு அதிமுக அரசு திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க. இ பாஸ் முறைய ரத்து செஞ்சா தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா வைரஸால பாதிக்கப்படுவவங்களோட எண்ணிக்கை திரும்பவும் எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்தை பெறும் அப்படின்றதுனால அதிமுக இ பாஸ் முறைய நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் இந்த முறைய முன்பை காட்டிலும் தற்பொழுது இன்னும் எளிமையானதாக்கி இருக்காங்க. இ பாஸ் முறையில குளறுபடிகள் நடக்காம இருக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில திமுகவோட இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசியல் பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காகவே குறைய நீக்க அதிமுக அரசு தயக்கம் காட்டிட்டு வர்றதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலையில திமுகவோட இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசியல் பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த குறைய நீக்க அதிமுக அரசு தயக்கம் காட்டிட்டு வராங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இ பாஸ் முறைய நீக்கப்பட்ட பின்னர் பல இடங்கள்ல கூட்டம் கூடி அரசியல் பிரச்சாரம் நடத்தி தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவினா கூட பரவாயில்ல, தங்களுக்கு அரசியலும் ஆட்சி பிடிப்பது மட்டுமே முக்கியம்னு திமுக செயல்பட்டு வரதா பலரும் குற்றம் சாட்ட தொடங்கியிருக்காங்க. கொரோனா வைரஸ் தமிழகம் முழுவதும் அதிக அளவுல பரவி அதிமுக அரசு மேல குற்றம் சாட்டி அரசியல் ஆதாயம் தேட திமுக பல வழிகள்ல திட்டம் தீட்டிட்டு வராங்கன்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்காக தான் இப்போ இ பாஸ் முறைய உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு திமுக குரல் கொடுத்துட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. மேலும் திமுக மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கற கட்சி, எல்லா மதத்தினரையும் சமமா பார்க்கிற கட்சி அப்படின்னா ஏன் இவ்வளவு நாளா கந்த சஷ்டி கவச சர்ச்சை குறித்து கருத்து எதுவுமே தெரிவிக்கல அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தமிழகத்துல கொரோனாவால 47 மருத்துவர்கள் உயிரிழந்ததா சொல்லி மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற வகையில தவறான தகவலை உதயநிதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. இதுக்கு மருத்துவ கூட்டமைப்பு மறுப்பு தெரிவித்திருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.